ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனைவருக்கும் எஸ்கேவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில மாதங்களுக்கு முன்பு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆன இந்தியன் பிரிடேட்டர் பூச்சர் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரியை பற்றி பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்ரியோட பேசிக் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 திகார் ஜெயிலோட 3வது கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி கண்டெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து போலீஸ்க்கு சவால் விடுறாமை முடிஞ்சால் அந்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டருமே கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எப்படியோ மீடியாக்குள்ளே வந்துடுது. அதனால் டெல்லி போலீஸ் இந்த கேஸை ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே 2007 இதே மாதிரி ரெண்டு சம்பவங்கள் நடக்குது. ஒரு சம்பவத்தில் டெல்லி போலீஸை திட்டி பக்கம் பக்கமாக லெட்டர் தான் அந்த கில்லர். டெல்லி போலீஸ் ரொம்ப தீவிரமாக விசாரித்து கடைசியாக சந்திரகாந்தா அப்படிங்கிறவரை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் விசாரித்து நிறைய ப்ரூஃபை கண்டுபிடிச்சி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அவர் 3 கொலைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிரூபணமானதில் அவருக்கு 1 கொலைக்கு ஆயுள் தண்டனையும் 100 கொலைக்கு தூக்கு தண்டனையும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுவுமே ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. அதாவது காலம் ஃபுல்லாக அவர் ஜெயிலில் தான் இருக்கணும். போலீஸ் எப்படி விசாரித்து கில்லரை கண்டுபிடிச்சாங்க, அவருடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த டாக்குமெண்ட்ரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை ஆயிஷா சூத் அப்படிங்கிறவங்க தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு உண்மைக்கு மிக நெருக்கமாக சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அவங்களோட டைரக்டர் இன்டர்வியூஸ், லாயரோட இன்டர்வியூஸ், கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூஸ், இப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகாந்தாவோட கூட இருந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அந்த சந்திரகாந்தா ஏன் இந்த கொலைகளை பண்ணாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சில விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் படத்தில் நடக்கிற மாதிரியே சில விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஃபோன் பண்ணி க்ளூ கொடுப்பாரு. என்ன ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்களா, இந்த க்ளூவெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவரே ஃபோன் பண்ணி கலாய்ப்பாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் போலீஸ் அந்த டெட் பாடியை வந்து கட்டிருக்கிற அந்த கயிறெல்லாம் அவுக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ இவரே வந்து அவுத்து கொடுத்ததா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்கள் நான் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம், நான் உங்கள் குரலை கண்டுபிடிச்சேன், ஆனால் நீங்கள் என் குரலை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சந்திரகாந்தா பேசியிருக்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில் சந்திரகாந்தா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சிருப்பாங்க. அவர் சின்ன வயசு வாழ்க்கை, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சார், அவர் ஏன் இப்படி மாறினார் அப்படிங்கிற சில விஷயங்களை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவரோட சின்ன வயசு வாழ்க்கை, அவர் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் டெல்லிக்கு எப்படி வந்தார், டெல்லிக்கு வந்து அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன, எந்த விஷயங்கள் அவர் இப்படி சீரியக்கில்லாக மாற்றுச்சு, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த வெப்சைட்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த ஊர் மக்கள், டெல்லியில் இருக்க மக்கள், அவங்க எல்லாருமே அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் சமூக அக்கறையோடு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை, அவங்க எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, துவாரி மிளகாசுற வாழ்க்கை, இந்த கேஸ் எந்தளவுக்கு ஏன் பெருசாக பேசப்படல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சந்திரகாந்தா ஒரு லோயர் கிளாஸை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் கொலை பண்ண எல்லாருமே பிழைக்க வந்தவங்க டெல்லிக்கு, அதனால மேபி இந்த கேஸ் பெருசாக பேசப்படல அப்படிங்கிற மாதிரியும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்த பிறகு என் மனசில் தோணுன ஒரு விஷயம், கெட்டவங்கள் உருவாகிறதுல சமூகம் தான் உருவாக்குது, அதில் நம்மளும் ஒருத்தங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சவரையும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லி கொடுக்குது. இந்த டாக்குமெண்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த கொலைகளை ஒரே ஆங்கிள்லேருந்து பார்க்காம நிறைய ஆங்கிள்லேருந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி பேசியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மெஜாரிட்டி ஆடியன்ஸ் மட்டும் இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. சோ கண்டிப்பா பாருங்க. எத்தனை பேர் இந்த இந்தியன் பிரிடேட்டர் பூச்சர் ஆஃப் டெல்லி டாக்குமெண்ட்ரியை பார்த்தீங்க? டாக்குமெண்ட்ரியை பத்தி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் திஸ் இஸ் எஸ்கே. டாடா பை. சியர்ஸ்.